வருடமே முடியப் போகின்றது. ஜனவரி மாதம் ரத்து செய்யப்பட்ட பயிர்க்கடன்கள் டிசம்பர் மாதம் முடியப் போகும். இன்றும் வங்கியில் வரவு வைக்கவில்லை. புலம்பிய நிலையில் கரூர் விவசாயிகள். கையில் அரசாணையுடன் காத்திருக்கும் விவசாயிகள் கட்டிய பணத்தினை திரும்ப கொடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு. கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக சட்டசபையில் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்கள் ரத்து என்று அறிவித்தார். அறிவித்த கையோடு அதே மாதம் அதற்கான அரசாணையினை கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 31/1/2021 வரை நிலுவையில் உள்ள பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பு வந்தும் கரூர் அருகே உள்ள மூக்கனாங்குறிச்சி கிராமம் பகுதியில் உள்ள விவசாயிகள் அங்குள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பயிர்களுக்காக வாங்கிய பயிர்க்கடன்களுக்கான தொகையினை 55 விவசாயிகளுக்கு 48 லட்சம் ரூபாயினை கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அதே மாதம் 8ஆம் தேதி வரை கட்டியுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் பயிர்க்கடன்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கியவைகள் ரத்து செய்யப்படுகின்றது என்ற சான்றிதழ்களும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் கட்டப்பட்ட தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த 55 விவசாயிகளுக்கு 48 லட்சம் ரூபாய் தொகையினை இன்று வரை வரவு வைக்காமல் மூக்கனாம்குறிச்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியும் கூட்டுறவுத்துறையும் அலைக்கழித்துள்ளது. ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்ட பயிர்க்கடன்கள் டிசம்பர் மாதம் இறுதியாகியும் வங்கிக் கணக்கில் வரவி வைக்கவில்லை என்று கூறி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 55 பேர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் முறையிட்டனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் உடனே தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு வாரத்திற்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மாவட்டம் மூக்கனாங்குறிச்சி கிராமத்துக்கு உட்பட்ட மூக்கனாங்குறிச்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற்றுள்ள 55 விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடிக்கான தள்ளுபடி ரசீது கடந்த 23/4/2021 அன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து அதற்கான தொகையினை எங்களோட வங்கி கணக்கில் வர வைக்காத கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு வங்கியானது காலந்தாமதம் செஞ்சு கொண்டே இருக்கிறது. எப்போ சென்றாலும் அதற்கான காரண தெளிவான காரணத்தை கூறாமல் எங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக நாங்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் ஒரு 55 பேர் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அவரிடம் உரிய ஆவணம் செய்யுமாறு மனு அளிப்பதற்காக வந்துள்ளோம்.